மறைந்த நடிகர் முரளியோட மகன் அதர்வா முரளி பானா காத்தாடி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதை அடுத்து இயக்குனர் பாலாவோட டைரக்ஷன்ல இவர் நடிச்ச பரதேசி படம் ஓரளவு நல்ல பெயரை வாங்கி தந்தது ஆனா அதை அடுத்து இவர் நடிச்ச இரும்பு குதிரை சண்டிவீரன் போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இந்த நிலையில டிசம்பர் பதினொன்னாம் தேதி வெளியான ஈட்டி படம் ஃபேன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று ஓடிக்கிட்டு இருக்கு இதை பத்தி அதர்வா என்ன சொல்லிருக்காருனா இந்த வெற்றிக்காகத்தான் இந்த நாளுக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த படத்துக்காக ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபேன்ஸ் கொடுத்த இந்த வெற்றி மூலமா நான் ரொம்பவே சந்தோஷத்துல இருப்பதா நிகழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க